வணக்கம், புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவர் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. வித் மீ ரன்னா நந்தி அவர்கள். வணக்கம், காலை வணக்கம். வணக்கம் வணக்கம் பரோ. இன்னைக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் உன்னை பார்த்து யாரோ ஒருத்தங்க வந்து என்ன வயசு அப்படின்னு கேட்டேன், என்ன சொல்லுவார? நீங்களே கணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃபான ஆன்சர் சொல்லிடுவேன். ஆனா சில நேரத்தில் அவங்க 10-15 வயசு அதிகமாக போட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால தாங்கவே முடியாது. பட் இனிமே ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துடணும், அப்படியே லைட்டா நம்ம ஏஜுக்கு அப்படியே அவங்க க்ளூ கொடுக்குற மாதிரி. பட் இனிமே யங்கா இருக்கிறத பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இது ஒரு பெரிய டாபிக் ஆச்சு, பேசிட்டே இருக்கலாமே. அப்படி எல்லாருக்குமே யங்கா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆர்வம் இருக்குல்ல. ஸோ அதனால அவங்க கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து என்ன பேச போறோம் அப்படின்னா, ஹெல்தி ஏஜிங் டே பத்தி பேச போறோம். ஓகே, ஹெல்தி ஏஜிங் டே அப்படின்னா நம்ம டோட்டலா யங்கா இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் இந்த யங்கா இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா யாரா போய் சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஜெனரலா தெரிஞ்ச விஷயம் இல்லையா அது? பட் எனவே இந்த யங்கா இருக்கிறத பத்தி ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து எப்படி பேச போறோம் நம்ம? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னா, 30 வயசுல நீங்க 30 வயசுல இருக்கவங்க மாதிரி தெரிஞ்சா ஓகே, ஓகே. இல்ல 27-28 கூட ஓகே, அது ஹாப்பி. ஆனா 35 மாதிரி தெரிஞ்சீங்கன்னா கொஞ்சம் போயிங்க தான். ஓ மை காட், இது பர்சனல் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. இல்ல, சோ அதனால வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹெல்தியா எப்படி அந்த ஏஜ் தெரிஞ்சு காமிக்கிறது. 30 அழகா தெரியுது அப்படின்னா தட்ஸ் ஓகே. டு பி ஃபிராங்க், இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த யங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு இல்லையா? சோ அதனால வந்து இப்பத்துல இருந்தே யங்கா இருக்கிறதுக்கு ஆரம்பிப்போமா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கெஸ்ட் வருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டுலாம், யோகா விட ஆரம்பிச்சிடலாம், பாத்திரலாம் பாக்கலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் பலவிதமான சக்திகளை கொண்டது. நமது உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நோய்களையும், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் நோய்களையும், அன்றாட வாழ்வில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல தொந்தரவுகளையும் எளிமையாக சரி செய்து கொள்வதற்கு ஒரு சுயமாக நம்ம ஒரு முயற்சி செய்து பார்க்க இருக்கிறோம். இதற்கு பெயர் விரல்களே மருத்துவர். அதாவது உங்கள் விரல்களே மருத்துவர். உங்கள் விரல்களில் மருத்துவரும் இருக்கிறார், மருந்தும் இருக்கிறது என்பதை உங்களுக்கு எளிமையாக புரியும்படியாக இப்பொழுது நான் தெளிவாக விளக்கியிருக்கிறேன். இதன் மூலமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நாம் வராமல் தடுக்க முடியும், வந்த பின்பு சரி செய்ய முடியும் என்ற ஒரு ஆவணங்களோடு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஞான முத்திரை என்ற ஒரு அருமையான ஒரு முத்திரை. இந்த முத்திரைக்கு பல பெயர்கள் பல குருமார்கள் கொடுத்திருந்தாலும் ஞான முத்திரை என்பதை நாம் மனதில் நிறுத்தி பதிவு செய்து கொள்வது நலமாக இருக்கும். இந்த ஞான முத்திரையினால் என்ன பலன்கள், எப்படி செய்வது, எவ்வளவு நேரம் செய்வது, இந்த முத்திரை செய்து முடித்த பின்பு நமக்கு என்ன நன்மை ஏற்படும் அப்படின்றதை இப்போ நான் சுருக்கமாக தெளிவாக சொல்ல இருக்கிறேன். கவனமாக குறித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த முத்திரை எப்படி செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விரல்களில் ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் இப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி வைத்த பின்பு ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். இதை இரண்டு கைகளிலும் செய்யணும். இரண்டு கைகளிலும் இப்படி நமக்கு செய்யும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அர்த்தநாரி தத்துவம் என்று சொல்லக்கூடிய சிவசக்தி தத்துவமும் இணைந்து உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளும் வேலை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கவனிங்க. உங்கள் கைவிரல்களில் ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கொண்டு இந்த மாதிரி இருக்கணும். மற்ற 3 விரல்களும் நீட்டி இருக்க வேண்டும். தொடும் பொழுது இந்த மாதிரியெல்லாம் தொடக்கூடாது. நுனியில் தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். இந்த முத்திரை செய்வது பெரும்பாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். முத்திரைக்கு பெயர் ஞான முத்திரை. சரி, எவ்வளவு நேரம் செய்வது? குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 40 நிமிடம் ஒரு நாளைக்கு. இந்த முத்திரையினால் என்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பலன்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய முத்திரைகளை தேர்வு செய்து நாம் பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். அதற்காக பலன்கள் மிக மிக அவசியம். அந்த வகையில் நாம் இப்போ இந்த பலன்களை சொல்ல இருக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஞாபக சக்திக்காக பயன்படுத்தலாம். இரண்டாவது, மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்காகவும் குறைப்பதற்காகவும் பயன்படுத்தலாம். மூன்றாவது, நமது உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான அசௌரியங்களுக்கு மூலாதார சக்கரத்தினுடைய நிலைப்புத்தன்மை இல்லாததே காரணம் அப்படின்றது நிறைய உளவியல் விஞ்ஞான பலன்கள்லாம் சொல்கிறாங்க. அதை நாம் சரிப்படுத்திக்கிறதுக்கும், அதாவது மூலாதார சக்கரத்தை முழுவதுமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காகவும், உடலியல் பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாய்ப்புண் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் அல்லது வாய்ப்புண் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த முத்திரை நமக்கு முழுவதுமாக பலன் தரும். இப்போ என்னென்ன பலன்கள் சுருக்கமாக பாருங்கள். ஒன்று, மன அழுத்தத்தை சரி செய்யும். இரண்டாவது, நம்மளுடைய வாய்ப்புண்ணை சரி செய்யும். மூன்றாவது, மூலாதார சக்கரத்தை தூண்டுவிக்க உறுதி புரியும். நான்காவது, ஞாபக சக்திக்கு உறுதுணையாக அமையும். இந்த 4 பலன்களையும் குறைந்தபட்ச பலன்களாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும்.
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த முதிரைகளை நாம் மருந்தில்லா மருத்துவம் என்றும் சொல்லலாம். இந்த மருந்தில்லா மருத்துவ முறையில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது முதிரை விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த தந்திர யோக கலையும் தத்துவ யோக கலையுமும் ஆகும். இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக முதுமையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இதை நாங்கள் எப்பொழுதும் என்ன சொல்வோம் என்றால், முதிரை பலவும் கற்றுக்கொள்வோம், முதுமையில் மகிழ்ச்சி மனதில் கொள்வோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஹெல்தியாக இருக்கிறதுக்கும் யங்காக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு பிள்ளையாக சொல்லி போட்டிருக்கோம் யோகாவோட. ஓகே, இதையும் தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு வரும். யா, யங்காக இருக்கிறதுக்கு மட்டும் பேசினா போதுமா, ஹெல்தியாக இருக்கிறதுக்கும் பேசணும் இல்லையா? அப்புறம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் நம்மளால். ஸோ ஹெல்தியாக இருக்க விஷயங்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறாங்க அவங்க. ஸோ வழக்கம் போல கூட்டி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பிரேக் விடலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இருக்கு இனியவை என்று. வெல்கம் பேக் அகெயின். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனிய வர நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன், ஆனந்தி அவர்கள், யங் ஆனந்தி அவர்களே. நீங்க என்ன ஹெர்பல் டீயா குடிக்கிறீங்க சொல்லுங்க? யங் வருண் அவர்களே, இப்போதைக்கு ஹெர்பல் டீ பத்தி பேசுறீங்க. ஏன்னா ஹெர்பல் டீ பத்தி தானே பேச போறாரு சித்த வைத்தியர் அருண். ஒரு நாள் நீங்க அதை குடிச்சா இவ்வளவு யங்கா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே டவுட் வந்துருச்சு. இப்ப நிறைய பேர் இது ரொட்டீனா வேற வச்சுக்கிட்டாங்களா, கிரீன் டீயா வாங்கி குவிக்கிறாங்க வீட்டுல. அதனால தான் நீங்க யங்கா இருக்கீங்களா சொன்னா அப்புறம் அவ்வளவு எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நீங்க ஏற்கனவே யங் தானே ஆனந்தி. ஐயோ வருண், இப்ப நீங்க என்ன டார்கெட் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. வருண் ஹெர்பல் டீ டார்கெட் பண்ண போது அப்படிங்கிற. ஆமா ஆமா, சித்தவேதர் அருண் வந்து நீங்க ஹெர்பல் டீ பத்தி தான் பேச போறாரு. பிகாஸ் அதுவும் வந்து டீலயும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்காமே, அதெல்லாம் நம்ம யங்கா வச்சுக்குமாமே. ஆனா அவசரம் கிரீன் டீ ஏதோ சொல்லுவாங்கப்பா ஒருவேளை, அந்த அதுதான் வந்து ஹெர்பல் டீயோ இல்ல? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் சார், நீங்களே கிளியர் பண்றீங்க. நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து, ஏன் இது ஒரு பானம்னே சொல்லலாம், மூலிகை தேநீர். அது ஒரு நல்ல ஒரு மூலிகை பானமாக இருக்கும். காலை நேரங்களில் நம்ம காஃபி டீக்கு பதிலாக இந்த மூலிகை பானத்தை நம்ம வீட்டிலே தயார் செய்து நம்ம வந்து குடிக்கலாம். இதற்கு தேவையான சரக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கணும், சீரகம், பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெருஞ்சீரகம், ரோஜா உலர்ந்த ரோஜா இதழ், செம்பரத்தை பூ இதழ் காய்ந்தது அதாவது உலர்ந்த செம்பரத்தை பூவோட இதழ், இது எல்லாமே ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கணும். மாசத்துக்காக ஏலக்காய் 75 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் நன்னாரி, நன்னாரி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நன்னாரிங்கிறது ஒரு கிழங்கு, வேர்க்கிழங்கு, அது ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நன்றாக 1-2 அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, சலிக்கணும்னு அவசியம் இல்லை, இது வந்து சூரணமாக நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டீ மாதிரி கொதிக்க வச்சு தான் குடிக்க போகிறோம். நல்லா 1-2 இடிச்சுக்கணும். இந்த 1-2 எடுத்தது தான் இந்த மூலிகை பானத்திற்கு தேவையான அந்த கஷாய சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூலிகை பானத்தை எவ்வாறு தயார் செய்யுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். 10 கிராம் அளவு இந்த கஷாய சூரணத்தை எடுத்து போட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்கணும். சிறிதையாக அரைக்கணும். அது வந்து ஒரு நாளில் ஒரு பங்காக வத்தனோடனே, ஒரு 125 மில்லியாக வத்தனோடனே வடிகட்டி நம்ம காலை நேர பானமாக வந்து அதை அருந்திக்கலாம். இதே மாதிரி மாலையிலும் புதிதாக தயார் செய்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட கஷாயம் மாதிரி தான், ஆனால் நல்லா நறுமணம் மிகுந்த நம்ம குடிக்கக்கூடிய வகையில், குழந்தைகளும் குடிக்கக்கூடிய வகையில் அந்த ஏலக்காய் நன்னறியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பானமாக அமையும். இந்த பானத்தை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதிகப்படியான உஷ்ணம் வந்து குறையும், உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூடு குறையும், பித்தம் குறையும், நான் வறட்சி நீங்கும். அதாவது தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், எப்போவும் தண்ணி குடித்தாலும் அந்த தாகம் வந்து அடங்காது. அந்த மாதிரியான உஷ்ணம் உடம்புக்காரங்க எல்லாமே வந்து இந்த மூலிகை பானத்தை வந்து எடுத்துக்கலாம். உடல் உள்ள உஷ்ணத்தை குறைக்கிறதுனால அதிகப்படியான மயக்கம், வாந்தி, குமட்டல் போன்ற சாப்பாட்டில் வெறுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் தீர்வதற்கு இந்த மூலிகை பானத்தை பயன்படுத்தலாம். இப்போ காஃபி டீ குடிக்கிறோம் அப்படின்னா அது உடல் உள்ள பித்தத்தை அதிகப்படுத்தி பல்வேறு வகையான நோய்களை பிற்காலத்தில் ஏற்படுத்தும். இதற்கான எந்த ஒரு அந்த மாதிரியான பிரச்சனையும் இருக்காது. இது வந்து ஒரு மருந்து தான் கிட்டத்தட்ட. இதை வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான சரக்குகள் மூலமே நம்ம தயார் செய்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் இருந்து பயன்படுத்திட்டு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் புதுசாக வந்து நம்ம இதை தயாரிச்சிக்க முடியும். ஒரு முறை தயாரித்து வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்குமே அந்த வாசம் கெடாமல் இருக்கும். அந்த நன்னாரி ஏலக்காய் சேர்ந்த வாசம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் 3 மாதத்துக்கு பிறகு. அதனால் 3 மாதம் வரைக்கும் வைத்திருந்து நம்ம வந்து இதை பயன்படுத்த முடியும். இதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான ஒரு மருந்துகளை வச்சு நம்ம எவ்வாறு ஒரு பெரிய மருந்தை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஹெல்தியான ஹெர்பல் டீ குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா வந்துட்டு இருக்கா. இப்ப என்னன்னா, நம்ம வந்து இங்க வந்து பார்லாம் போறோம்னு ஸ்பா அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, அதை சுத்தி ஒரே ரோஸ் பெட்டல்ஸா போட்டுருப்பாங்க. நான் அதெல்லாம் கேள்வி தாங்க பட்டிருக்கேன், பெரிய பெரிய போர்டில் வந்து கீழே அதை ஸ்பா அப்படிலாம் போட்டுருப்பாங்க. அங்க போனா என்ன பண்ணுவாங்க? அங்க போனா வந்து ஸ்பால இருந்து மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, மசாஜ் பண்ற இடமா அது? இப்படி சொல்லிட்டு போங்க, ஸ்பா கிங்கிறீங்க. இல்லடா, ஆனா அந்த மாதிரி இடம் அப்படின்னு சொல்றதுக்காகவே என்ன போட்டுருப்பாங்க, ரோஸ் பெட்டல்ஸா போட்டிருக்கோம். ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எதை குறிக்குது? சாஃப்ட் அண்ட் சில்கியா
இருக்கும் உங்க ஸ்கின் அப்படின்னு குறிக்குதா இல்லையா? ஓ, அதை குறிக்குதா? ஓகே ஓகேங்க. பட் இனிமே இந்த ரோஸ் பெடல்ஸ் பத்திலாம் ஏன் பேசுறீங்க? இன்னைக்கு வந்து ரோஜா பூ குல்கந்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கே, சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? ரோஜா பூவை கொஞ்சம் கலந்தா என்னது புரியலையே எனக்கு. குல்கந்த் ஓகே. இது இவர் ஏதோ கொஞ்சம் வடநாட்டுல இருந்து வந்த ஒரு பேர் மாதிரியே இருக்கே கொஞ்சம். இல்லடா, இன்னைக்கு வந்து பசுமை உணவுகள்ல நம்ம புதுச்சேரி சரணன் சார் ரோஜா பூ குல்கந்த் பத்தி சொல்ல போறாரு. ஓகே, இதை வந்து அவர் சொல்ல போறே அந்த நேச்சுரலான விஷயமா அது. ஓகே, இந்த ரோஜா பூ குல்கந்து நான் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு கொஞ்சம், பட் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு ரோஜா பூ குல்கந்து. இப்படி இதை எப்படி செய்யலாம் என்றதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். பனங்கள் கண்டு, தேன், ரோஜாப்பூ. முதல்ல பனங்கள் கண்டை பொடியாக வச்சுக்கணும். இதை பொடியாக நறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த பழங்கள் கண்டு பொடியாக இருந்தால் தான் தேன் கூட கலந்து ரொம்ப சுவையாக மாறும். அதுமாதிரி ஒரிஜினல் ரோஜாப்பூ, சாதாரணமாக இந்த ரெட் ரோஸு, மஞ்சள் ரோஸு அதெல்லாம் வாங்காதீங்க. இதுமாதிரி ஒரிஜினல் நாட்டு ரோஜா கிடைக்கும். இந்தமாதிரி ரோஜா வாங்கி தண்ணியில் கழுவி தண்ணி போக வடிய வைக்கணும். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாது. இது காய்ச்சும் போடலாம், இப்படியும் பச்சாவும் போடலாம். பச்சை போட்டால் அந்த சூரிய வெளிச்சத்தில் வைக்கும்போது இந்த ரோஜாப்பூ வந்து இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் தேனில் இறங்கும். அதுக்கப்புறம் சுவையாக இருக்கும். இது எப்படி இதழ் இதழாக பிச்சு போட்டு வேண்டியதான் இல்லை. இது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டோம் தான் குழந்தைங்களுக்கு வந்து புஷ்டியாக கிடைக்கும். என் சோகை, ரத்த சோகை சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரத்த சோகை நீங்கும். நிறைய நிறைய விதமான நல்ல விளைவுகள் ஏற்படும். இப்போ இந்த ரோஜா போட்டோம் இல்லையா, கொஞ்சம் பனங்கள் கண்டு அடுத்தது கொஞ்சம் தேன் அடுத்தது ரோஜாப்பூ. இது ஏன்னா எல்லாத்துலேயும் நம்ம வந்து கையை வச்சு கலக்க முடியாது, அதனால் ஒரு ஒரு லேயராக ஒரு ஒரு லேயராக செட் பண்ணுறோம். இது ரொம்ப நல்ல விதமான ஒரு இது உணவுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு மருந்தாகவே செயல்படும். ஏன்னா வந்து தேன்ன்றது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். எந்த உணவுப் பொருளில் தேனை போட்டாலும் அந்த உணவுப் பொருள் கிடையாது. அதனால் இப்போ ரோஜாப்பூவில் இதை போட்டு வைக்கும்போது இந்த ரோஜாப்பூவில் எசன்ஸ் இறங்குறது மட்டும் இல்லாமல் அந்த எரன்ஸ் எசன்ஸை வந்து தேன் கூட சேர்ந்து கெடாமல் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பணங்கள் கண்டு போட்டுடலாம், இல்லை தேன் ஊற்றிடலாம். இந்த தேனை முழுகிற அளவு ஊற்றணும். முழுகிற அளவு தேன் ஊற்றிட்டிங்கன்னா இந்த ரோஸ் எசன்ஸாக அதில் இறங்கிடும். முக்கியமாக கையிலையோ ரோஜா பூலையோ இந்த செய்யக்கூடியதிலையும் எதுலையுமே வந்து தண்ணி கலந்துடக்கூடாது. இதை இப்படி வச்சு இது துணியால் வேடு கட்டி, மேலே துணியால் மெல்லிசான வெள்ளை துணியால் வேடு கட்டி வெயிலில் வச்சிட்டோம்னா நாலஞ்சு நாள் கழித்து சாப்பிட ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை இப்படி மூடிட்டு மெல்லிசான வெள்ளை துணியில் இப்படி மூடிட்டு வச்சுட்டா போதும். பாட்டில் சூரிய வெளிச்சத்துக்கு தெரியணும், அதான் முக்கியம். ஏன்னா சூரிய வெளிச்சம் கிரகிச்சு தான் இது போகுது. அதனால தான் கண்ணாடி பாட்டில் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஒரே லேயர் தான் போடணும். இந்த துணி போடும்போது ரெண்டு தடவை மூணு தடவை முடிக்க தேவையில்ல. காரணம் என்னென்னா, சூரிய வெளிச்சம் உள்ளே இறங்கணும், ஈ எறும்பு மட்டும் உள்ளே போகக்கூடாது. அதுக்காக தான் டைட்டாக கட்டுறோம். ஒரே தடவை மூடி கண்ணாடி பாட்டில் வைக்கும்போது சூரிய வெளிச்சத்தை கிரகிச்சு இது வந்து ரொம்ப நல்லபடியாக குல்கந்து உருவாகும். இது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். ஒரு பத்து நாள் அளவுக்கு வெயிலில் வச்சா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. இப்போ முதல்ல நான் குல்கந்த போட்டால் தான் வேலைக்கு ஆகும் போல இருக்கு. ஏன்னா அது உடலை வந்து குளிர்ச்சியாக்குமா, அப்புறம் ரத்தத்தை விருத்தி செய்யுமா, நம்மளுக்கு ரொம்ப தேவையில்ல. சுத்த தமிழ், ஓகே நான் பேசுறதே உங்களுக்கு சுத்த தமிழ்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ் தெரியும். பட் இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் கொஞ்சம் யங்காக இருக்கிறதுக்கான ரிலேட் ஆகிற விஷயங்கள் தான். அந்த ரோஜா பூ அந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் சாப்பிட்றது எல்லாமே கூலாக இருக்கணும். கூல் கூட குடிக்கலாம், பட் யாருமே நம்ம ஊரில் குடிக்க மாட்டாங்களேப்பா. இனிமே நான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறேன், டிப்ஸ் டிப்ஸாக எடுத்து விட்றேன், அப்படியே காத்துருங்க சொல்கிறேன். இனியவை
வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். எஸ். இன்னைக்காவது உங்க வீட்டுல நீங்க வந்து தொலைச்ச பொருளை தேடும் போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க தேடிட்டு இருந்த பொருள் அப்புறமா கிடைச்சிருந்திருக்கா? எப்பவுமே தேடும் போது எதுவுமே கிடைக்காது அப்படிங்கறத நீங்க சிம்பிளாவே சொல்லிருக்கலாமே. ஏன்னா நம்ம எப்பதான் வேணாம்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் கரெக்டா கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ தேடுறோமோ சில நேரத்துல பாக்கெட்லயே இருக்கும். ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் அது நம்மளுக்கு தெரியும் இங்கதான் வச்சிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா வந்து இந்த பேனாடா, இந்த பேனாவை வந்து எப்ப தேடுறோமோ அப்ப மட்டும் கையில கிடைக்கவே. சின்ன வயசுல கூட ஒரு இன்வென்ஷன் செஞ்சேன், பேனாவை வச்சு நம்ம எழுதுறதுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா அவன் பேனாவே இவன் பேனை வச்சு பென் ஃபைட் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிரேட் இன்வென்ஷனா மாறி ஒரு ஸ்கூல்ல ஒரு பெரிய கேமா வளர்ந்ததுலாம் பின்னாடி கதை. நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா இன்னைக்கு நம்ம இறையன்பு சார் வந்து ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய விஷயங்கள் பத்தி தான் பேசுவோம். ஓ மை காட், நிறைய நிறைய பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆக்சிடென்டலா வந்திருக்கு தெரியுமா. அந்த ஆர்கமிடஸ் கூட பத்தி தெரியும்ல உங்களுக்கு, அவர் வந்து பாத்டப்ல படுத்து யோசிச்சுட்டே இருந்தாராம். அப்போ வந்து தண்ணி வெளில போனோம், யுரேக்கா யுரேக்கான்னு கத்திட்டு போயிட்டு வந்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு தெரியும்ல. நிறைய கண்டுபிடிப்புகள் நாம எதிர்பார்க்காமலேயே நிகழ்வது உண்டு. நம்ம எதையோ செய்வோம் பட் இன்னொன்னு கிடைக்கும். இதுக்கு பேரு செரண்டிபிட்டி அப்படின்னு பேரு. செரண்டிபிட்டி அப்படின்னா பை சான்ஸ். நிறைய கண்டுபிடிப்புகள் அது வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பார், ஆனால் வேறு ஏதோ ஒன்று வந்து தட்டுப்படும். அவருக்கே அது ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டுபிடித்த பொருட்கள் அறிவியல் உலகத்தில் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த போடோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வாக் போயிட்டுருக்கிறாரு, இந்த திராட்சை கொடிகளில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றதுக்காக நரிகள் வரும். அந்த நரிகள் வந்து இந்த திராட்சையை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த துத்தநாக பொடி இருக்கு பாருங்க, அதை வந்து இந்த திராட்சை செடி மேலே போடுவாங்க. அதை எங்கே போடுவாங்கனாக்கா, இந்த ஓரமாக இருக்கிற வளர்ந்துருக்குல்ல அந்த செடிகள் மேலே தான் போடுவாங்க. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நரிகள் வராது. இந்த போடா போகும்போது பார்த்தாரு, ஒரு திராட்சை தோட்டத்தில் எல்லா செடியுமே ஒரு நோயினால் அஃபெக்ட் ஆகிருந்தது. ஆனால் இந்த துத்தநாக பொடியை போட்டிருந்தாங்கல்ல அந்த இடம் மட்டும் அஃபெக்ட் ஆகலை. இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது, எதனால் இது இந்த மாதிரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த துத்தநாகத்தை எல்லாம் கலந்து அவர் ஒரு சின்ன பவுடரை கண்டுபிடிச்சி மற்ற இடத்துக்கும் தெளித்தார். அந்த நோய் வந்ததெல்லாம் சரியாக போயிடுச்சு. அந்த மிக்சருக்கு பேர் போடோ மிக்சர்னு பேர். இந்த திராட்சையில் வந்து இந்த சில டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தெளிப்பாங்க. இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. இது மாதிரி நிறைய டிஸ்கவரி சயின்ஸில் வந்து ஆக்சிடென்டலாக நிகழ்ந்திருக்கு. ஆக்சிடென்டலாக நிகழ்ந்ததுன்னா அந்த வழியாக எத்தனையோ பேர் போனான், போடோ மட்டுமா போனார், எத்தனையோ பேர் போனாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தோணலை ஆனால் போடோவுக்கு மட்டும் ஏன் தோணுனது, இதுதான் கேள்வி. மற்றவங்கள்லாம் வந்து அதை வெறுனை பார்த்தாங்க, ஆனால் போடோ மட்டும்தான் அதை வியந்தார். ஒரு விஞ்ஞானிக்கு வந்து வியக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உற்று நோக்குதல் வேறு, நோக்குதல் வேறு. நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, ஆனால் சில பேர் தான் அப்சர்வ் பண்ணுவாங்க. சீயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்சர்விங். அப்போ போடோ என்ன பண்ணார்னா அதை அப்சர்வ் பண்ணி பார்த்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று எக்ஸ்ரே. எக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு அசம்ஷன், தெரியாத ஒன்றுக்கு எக்ஸ், லெட் அஸ் அஸ்யூம் இட் அஸ் எக்ஸ், அப்படி தான் அதுக்கு எக்ஸ்ரேன்னு பேர் வந்தது. 1895 நவம்பர் மாதம் 8 ரோன்ட்ஜன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் கத்தட்ரே டியூப் புதுசாக அதில் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்க்ரீன் ஆஃப் லைட்டு எமிட் ஆகுது, அது கொஞ்சம் அதிசயமாக இருக்குது அவருக்கு. அப்போ என்னடா அது, இது ஒரு வித்தியாசமாக ஒரு சிம்மரிங் லைட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அதில் டியூப் ஒன்றை பொறுத்துறதுக்காக இப்படி கையை வச்சு பார்த்தா அவருக்கு திடீர்னு அதிர்ச்சி. ஏன்னா கை வந்து எலும்பாக தெரியுது, எலும்பு மட்டும் தெரியுது. பார்த்தார், ஒய்ஃபை கூப்பிட்டார், நீ கை வையினார். அந்த அம்மா வச்சாங்க, அந்த அம்மாவுக்கு வெறும் கை தான் தெரிஞ்சு. அந்த காலத்தில் எலும்புனா பயந்துக்குவாங்கல்ல, அதை பார்த்தோன்னே அந்த அம்மா பயந்துக்கிட்டு இனிமேல் கையவே வைக்க மாட்டேன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் இவர் சொன்னார், இது வந்து ஒரு புதிய ரேஸ் இதிலேருந்து வருது, ஸோ இதுக்கு எக்ஸ்ரேன்னு பேர் வைப்போம், என்ன ரேன்னு தெரியாதனால எக்ஸ்ரேன்னு பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரேன்னு பேர் வச்சார்.
எல்லோரும் சொன்னாங்க உங்கள் பேரை வைங்க, ரோன்டிஜென் ரேஸ்னு பேர் வைங்கினார். வேணாம் வேணாம், இது எக்ஸ்ரேனே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு 1901 ஃபஸ்ட்டு நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அது அவருக்கு கிடைச்சது. இந்த ரே கண்டுபிடிச்ச பிறகு தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் புல்லட்லாம் பதிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அதை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருந்தது. இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. இப்போ ஆக்சிடென்டல் டிஸ்கவரினால் அவர் ஒன்றுமே பண்ணாமல் இல்லை, அவர் முயற்சி பண்ணார். அந்த முயற்சியின் விளைவாக அவருக்கு வந்து இந்த எக்ஸ்ரேவை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு உருவானது. அப்போ விஞ்ஞானிகள் எல்லாம் ஏதோ எதேச்சியாக கண்டுபிடிச்சவங்க இல்லை, அவங்க ஒன்றை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய விழிப்புணர்வு வந்து திறந்தே இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு திறந்து இருக்கிற போது ஒன்று தட்டுப்படுகிறது, அந்த தட்டுப்படுவது தான் வந்து ஒரு கண்டுபிடிப்பாக வருகிறது. அப்போ எல்லாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியாது. யாரெல்லாம் விழிப்புணர்வோடு மனத்தை திறந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது தெரியுது. நீங்கள் இலக்கியம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்கு தான், ஒரே இடத்த 4 பேர் பாஸ் பண்ணி போவாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதில் ஒருத்தர் பெரியவர் இருப்பார், அவர் ஹெல்ப் பண்ணுவார், முடியாதவர் ஹெல்ப் பண்ணுறாரு, முடிஞ்ச இளைஞர்கள்லாம் சாதாரணமாக போவாங்க. இதை ஒரு சிறுகதையாக்கிடலாம். ஆனால் அந்த ஸ்பார்க் யாருக்கு வருது? 100 பேர் அந்த ஆக்சிடென்ட் நடந்த வழியாக போயிருப்பாங்க, ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் அது ஒரு லிட்ரரி ஸ்பார்க்கை ஏற்படுத்துது. அது மாதிரி நம்முடைய விழிப்புணர்வு திறந்திருக்கிற போது தான் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் சாத்தியமாக இருக்கிறது. அப்போ எந்த ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலில் ஒரு புதுமையை பண்ணலாம். நீங்கள் சாதாரணமான வேலை, ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறீங்க, அதில் இதுவரைக்கும் யாரும் சிந்திக்காத ஒரு புதுமையை நீங்கள் புகுத்த முடியும். அப்போ எது எப்போ முடியும் அப்படின்னா, எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு. இது ஏன் நிகழுது? ஏன் இந்த தாமதம் ஏற்படுது? இந்த தாமதத்தை விரைவுபடுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணோம்னா இதை எக்ஸ்பெடைட் பண்ண முடியும், மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா அந்த தாமதம் தவிர்க்கப்படலாம். அதுக்கு என்ன வந்து விரைவுபடுத்துவதற்கான வழி? இத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க, ஆனால் அவங்க அதை சிந்திக்கலையே. எனக்கு மட்டும் ஏன் சிந்திக்க முடியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்கலாம். நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்துருப்போம், ஆனால் நமக்கு அது தோணாமல் போயிடுது. ஏன் டார்வினுக்கு தோணுனது, மற்றவங்களுக்கெல்லாம் தோணலை? எத்தனையோ பேர் அந்த ஃப்ளின்ச் பேர்டை பார்த்தாங்க, அவங்களுக்கு தோணாதது ஏன் டார்வினுக்கு தோணுனது? காரணம், அவருடைய விழிப்புணர்வு திறந்திருந்தது. இப்போ வந்து ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான் அதுவும். ஏன் கேட்டிங்கன்னா, ஒருவேளை பீகல் ஷிப்பில் போகாமல் சார்ல்ஸ் டார்வின் இருந்திருந்தார்னா பரிணாம வளர்ச்சி தத்துவத்தை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார், வேறு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏ, அவரோட ஒத்த கருத்து கொண்ட ஆல்ஃப்ரட் ரசல் வேலஸ் அதை இன்னும் பெருசாக எழுதியிருக்கலாம். ஆக இந்த ஆக்சிடென்டல் டிஸ்கவரிங்கிறது நம்ம லைஃப்லேயே, நாம் பார்க்குற வேலையிலேயே டெய்லி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை வந்து நாம் முழுமையாக்குவதற்கு ஒன்றே ஒன்று தேவை, அது நம்முடைய விழிப்புணர்வை உச்சபட்சமாக வைத்துக்கொள்வது. கவனித்தல் முக்கியம், அப்சர்விங். பார்க்காமல் கவனிப்பது அவசியம். அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா, ஒரு சின்ன நிகழ்வுலேருந்து செய்ய ஆரம்பித்தோம்னா, இன்றைக்கி காலையில் அலுவலகம் போனோம், இன்றைக்கி காலையிலேருந்தே இந்த விழிப்புணர்வோடு செயல்பட்டால் சரி, இன்றைக்கி நம்ம கடைக்கு போனோம், கடையில் வேலை செய்கிறோம், இன்றைக்கி நம்ம விழிப்புணர்வோடு செயல்பட்டால் எப்படி பண்ணலாம், இப்படி ஒவ்வொன்றிலையும். ஒரு விவசாயம் பண்ணுறோம், இதில் நம்ம விழிப்புணர்வாக செயல்பட்டால் எப்படி, இப்படி ஒவ்வொன்றிலையும் நாம் அந்த விழிப்புணர்வை அந்த செயலில் சேர்த்தால் நிறையா வந்து தற்செயலான கண்டுபிடிப்புகளை நம்ம சந்திக்க முடியும். கொஞ்சம் கவனித்தோம்னா இதனால தான் இது நடக்குதா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். ஓ, இதை செஞ்சதுனால தான் இது அதிக மகசூல் கிடைக்குதா, இதை செஞ்சதுனால தான் அதிக பால் கிடைக்குதா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு ஏற்படும். ஆக எந்த தொழிலிலும் எந்த செயலிலும் நாம் தற்செயலாக சிலவற்றை கண்டுபிடிக்க முடியும். இதுக்காகவே முனைஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட முனைஞ்சதை விட்டுட்டு வேறு ஒன்று கிடைக்க ஆரம்பிக்கலாம். வேறு ஒரு ஃபீல்டிலிருந்து கிடைக்கிற மாதிரி இதே ஃபீல்டிலேயே நம்ம எதிர்பார்க்காத ஒன்று நிகழலாம், அது புதுமையானதாக ஆகலாம். போகிற போக்கு பார்த்தா என்னோட இன்வென்ஷனும் இரேன் பசார் பகுதியில் வந்துடும் போல இருக்கே. இன்வென்ஷன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதுல, ரொம்ப நேரமாக தெரியாமல் பேசிட்டு இருக்கேன். ஆக்சிடென்டல் இன்வென்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும்ல, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி வருஷ வருஷமாக கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி தீசிஸ்லாம் பண்ணி ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மூச்சே வாங்கிடும். ஆக்சிடென்டலாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே அறியாமல் அதை இன்வென்ட் பண்ணிட்டோம்னா ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அதில் கூட நம்ம டேவோட லேட் பண்ண முடியும். எப்படி சொல்கிறீங்க? இப்போ என்ன தெரியுமா, நம்ம வந்து எங்கே இருக்கணும் எங்கே இருக்கணும்னு சொல்லி டென்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறதை விட, ஓகே, நார்மலாக ஒரு சில விஷயங்கள் நம்ம நார்மலாகவே
பண்ணா கூட நம்ம அது ஹெல்தியா எங்க இருக்கலாமே. அப்படிலாம் சொல்லிட்டு விட்டுற முடியாது. அப்படி சொல்லிட்டு நம்ம கெஸ்டே வந்து கூடாம விட்டுறலாமா? சும்மா அதை பத்திலாம் யோசிக்காம இருந்துடலாமா? கெஸ்ட வேற கூப்பிட்டுட்டோம், அவங்களுக்கு வேற க்வெஸ்சன் வேற ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நிறைய இருக்கு. ஹெல்தி ஏஜிங் டே இல்லையா? அது இந்த ஹெல்தி ஏஜிங்னா என்னன்னு அப்படின்னாலே எனக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு ஆரம்பிச்சு நிறைய அப்படியே உள்ளுக்குள்ள போய் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி பிரேக் விட்டுறலாம். எஃப்எம் ஸ்டேஷன்ல இருக்கு இந்தியாவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்ற அனந்தி என் வருண். இன்னைக்கு வந்து ஹெல்தி ஏஜிங் டே, அதாவது வந்து ஹெல்த்தியா வயசானா பரவாயில்ல இல்லையா, அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆனா தான் பிரச்சனை. அப்படி நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னா வந்து இவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இவங்க கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஷீ இஸ் நியூட்ரிஷனிஸ்ட் லக்ஷ்மி. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். எனக்கு வந்து ஹெல்தி ஏஜிங்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஹெல்தி ஏஜிங் ஆனால் நம்ம வயசு ஆகிறதுக்கு ஆகிறது நம்மள எல்லாமே அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது. லைக் நம்ம ஸ்கின் ரிங்கிள்ஸ் இருக்கும், இல்லை அதை போனால் கண்ணுக்கு கீழே அந்த டார்க் சர்க்கிள்ஸ், இதெல்லாமே சிம்டம்ஸ் இருக்கும். அந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நாள் தள்ளி போடுறதுக்கும் இல்லை ஏஜ் இயர்ஸ் அப்படியே தள்ளி போடுறதுக்கெல்லாம் இருக்குது. அது லைக் ஹெல்தி ஏஜிங்னு சொல்கிறது. ஓகே, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த ஃபேர் ஆகிறதுக்கான போன க்ரீம்ஸில் ஆட்ஸ்லாம் வரும் இல்லையா, ஹெல்தி ஏஜிங் சிம்டம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்தி ஏஜிங்க்கு வந்து தடை பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்தி ஏஜிங் அது தடை பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கலாம், உடம்பு வெளியில் இருக்கிறதையும் உள்ளக்குள்ளே இருக்கிறதையும் இல்லை அதை போன சமூகத்தில் இருக்கிறதும், இந்த மூணு வகைகளையும் வச்சுட்டு நம்ம அது தள்ளி போடலாம். அது ஓகே. ஸோ உடம்பு வெளியில் இருக்கிறதான நம்ம உணவுலையும் பார்க்கலாம், இல்லாத போனால் உங்களோட திங்கிங் பற்றியும் பார்க்கலாம், இல்லாத போனால் உங்களோட பாடி நீங்கள் எவ்வளவு ஹெல்த்தியாக உங்கள் பாடி வச்சுட்டுக்கிறீங்க அதுவும் பார்க்கலாம் நம்ம, இல்லை சமூகத்தில் நீங்கள் எப்படி நடமாட்டுட்டு இருக்கிறீங்க அப்படி விட அது அது மூலம். ஸோ இந்த மூணும் அது மேலே டிபெண்ட் ஆகும் உங்களோட ஹெல்த்தி ஏஜிங். இப்போ இது எந்த வயசுலேருந்து இந்த விஷயம் ஆரம்பிக்குது, ஏஜிங் அப்படிங்கிற ஃபேக்டர் எப்போ இருந்து ஆரம்பிக்குது? இந்த வயதுல இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஒரு கச்சிதமான ஒரு இது அளவு ஒன்றும் இல்லை. ஸோ யூஸ்வல்லாக நம்ம இது ஐ மீன் சர்வேஸ் அதெல்லாம் பார்த்தீங்களான்னா 35 இயர்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கிறது எல்லாமே யங் ஏஜ்னு சொல்லலாம். ஸோ 35 இயர்ஸ்க்கு அதுக்கு அப்புறமா தான் ஏஜிங் கொஞ்சம் கொஞ்சமாக மொழி மொழமாக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக இதுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, மூஞ்சி இருக்கமாக வச்சுக்காதீங்க அப்புறம் சீக்கிரம் சுருக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருந்தால் நம்ம வந்து யங்காக இருப்போம், அப்போ 100 வருஷம் நான் சிரிச்சிட்டே இருக்கிறது ரெடியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வயசாகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, எந்த அளவுக்கு அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி லைக் சிரிச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வயசாகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருந்தால் அது நெகட்டிவ் ஃபீலிங். அது நெகட்டிவ் ஃபீல் இருக்கும்போது அதில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நிறைய நம்ம பாடிக்குள்ளேயே அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிலீஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தால் நம்ம மெட்டபாலிசம்லேயே பாடிக்குள்ளே நம்ம எனர்ஜி லெவல்ஸ் அதெல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்களான்னா இப்போது அந்த மசில்ஸும் எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், அதெல்லாமே ஹார்மோன்ஸுக்கும் ரிலேட்டட் டைரெக்டாக. அண்ட் ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்மைலிங், அந்த சிரிச்சிட்டே முகத்தில் இருந்தால் நீங்கள் அந்த மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுனா கண்டிப்பாக அதில் இருக்கிறதெல்லாம் ப்ரோட்டீன்ஸும் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தால் உங்களோட ஏஜ் எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓ மை காட், அதனால தான் எங்கள் ஆஃபீஸில் யார் திட்டினாலும் என்ன தான் கோவப்படுறேன், ஆனந்தி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு அதான் காரணம், முன்னாடி உங்களுக்கு இந்த பாயிண்ட்லாம் தெரியுமா? 8 hours நோட் பண்ணி வச்சுட்டு 8 hours சிரிச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் இப்போ வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ஹெல்தியான உணவு சாப்பிட்டா கண்டிப்பாக நம்ம ஹெல்தியாக இருக்க முடியும்னு தெரியும். ஆனால் இருந்தாலுமே எப்படி இந்த கடைசி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஒரு வயசுக்கு அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம், இந்த வயசில் சாப்பிட்றேன் எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஸோ வந்து எந்த வயசுலேருந்து ஹெல்தி ஹேபிட்ஸ் சப்போஸ் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கல அப்படின்னா எந்த வயசுலேருந்தால் அது கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்னு சொல்வீங்க? இதுக்கு ஒரு வயதில், இது இந்த வயதில் வந்தால் தான் நம்ம சாப்பிடணும் அப்படி ஒன்றும் ஒரு கணக்கொன்றும் இல்லை. சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த ஏஜில் தானே நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்றதும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது எல்லாம் நினைப்பாங்க. பட் அது ஃப்ரம் த சைல்டுஹுட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எல்லாமே அது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம், லைக் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் த லைக் பெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அந்த மதர்ஸ் மில்கோட பிரெஸ்ட் ஃபீடிங்கே அங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகும் அது ஏஜிங்கில். ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் டின் ஃபுட்ஸ் எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் அதை கொடுத்துட்டே இருந்தாலும் தட் இஸ் கோயிங் டு பி லைக் ரெஃப்ளெக்ட்ஸ் ஆன் த அதர் ஆல்மோஸ்ட் லைக் 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் அது கூட அதோட சேஞ்சஸ் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இட் இஸ் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஏஜ். ஸோ ஃப்ரம் த சைல்டுஹுட் யூ ஹாவ் டு பி ஸ்டார்ட். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து இந்த சில ஃப்ரூட்ஸை இல்லை சில வெஜிடேபிள்ஸோட தோலெல்லாம் அறுத்து மூஞ்சில் 1 மணி நேரம் வச்சுட்டா மட்டும் வயதை நம்ம குறைச்சிடலாம் அப்படின்ல, நம்ம உணவு பழக்கத்தை மாற்றினாலும் குறைச்சிடலாம் இல்லையா? ஸோ இப்போ என்ன மாதிரியான ஃபுட்ஸ், இல்லை ஜென்ரலாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எதில் வந்து வயசாக வரதை குறைக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும்?
காய் இதெல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக இருக்கணும். ஓகே, நம்ம அப்படியே சாப்பிடணும். ஆமாம், ஓகே, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸாக நிறைய நம்ம இது பொரியல் போல இதெல்லாமே பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அட்லீஸ்ட் பாதி ஒரு நாள் சாப்பிட்ற பாதி வெஜிடபிள்ஸாவது நீங்கள் ரா சாப்பிட்டீங்களான்னா நல்லது. ஓகே, சரிங்க. ரா சாப்பிடும்போது மட்டும் என்ன கிடைக்குது? அது ரா வெஜிடபிள்ஸ் என்ன சாப்பிட்டீங்களான்னா அது இது விட்டமின்கள் இருக்கும் இல்லையா, அது தண்ணியிலே கரைக்கக்கூடிய விட்டமின்ஸ் இருக்கும், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் சொல்கிறோம். அந்த விட்டமின்ஸ் எல்லாம் நீங்கள் தண்ணியில் எல்லாமே போட்டு அது பாயில் பண்ணும்போது அந்த விட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே, அது இருக்கும். இந்த விட்டமின் சி இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு, அந்த ஏஜிங்கோட எஃபெக்ட் அதுக்கு தோல் மேலே வராமல் அது பார்த்துக்கும். ஸோ அப்படி அந்த விட்டமின்கள் எல்லாமே அது நீங்கள் குக் பண்ணும்போது பாயில் பண்ணும்போது எல்லாமே போயிடும். ஸோ அதனால் பாதியாவது நீங்கள் ராவாக அப்படியே சலாடு போல சாப்பிட்டாங்களான்னா நீங்கள் நல்லது. ஓகே ஓகே, இந்த விட்டமின் சி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த அழகு இல்லைனா ஸ்கின் பற்றி பேசும்போது நிறைய வாட்டி வந்துட்டு இல்லையா? அது ஆனால் இதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஸ்கின் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க வந்து ஃப்ரூட்ஸ் மேலே டிபெண்ட்டாக இருக்கவங்களையும் பார்த்துருக்கோம். லைக் ஃப்ரூட் டயட் மட்டும் தான் எடுத்துருப்பாங்க, அது நிஜமாகவே ஹெல்த்தியான விஷயம் தானா? கண்டிப்பாக அப்படியான சொன்னால் அது ஒரு பேலன்ஸ்டு போல, லைக் நம்ம பாடிக்குள்ளே இல்லை அந்த டாக்ஸிகன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே டீடாக்சிஃபை பண்ணுறதுக்காக வாரத்தில் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் போல் பண்ணுறாங்க. ஸோ டீடாக்சிஃபையிங் அது எல்லாமே கெமிக்கல்ஸ் அதிலெல்லாம் இதெல்லாமே வெளியில் வர்றதுக்காக. ஸோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்களான்னா, இப்படி ஒரு நேச்சுரல் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டீங்களான்னா அதுவும் கண்டிப்பாக நம்ம செல்லுலார் லெவலையும் தென் ஆல் த டிஷ்யூஸையும் அது நல்லா ஏஜிங் போலவே, லைக் எங்கேஜ் போலவே இருக்கும், வெளியிலே இல்லை உள்ளக்குள்ள. ஓகே, இந்த உடல் பருமன் அதுக்கும் ஹெல்த்தி ஏஜிங்க்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உடல் பருமனாக இருக்கிறது வந்து ஹெல்த்தி ஏஜிங்கை எப்படிலாம் வந்து குறைக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க. உடல் பருமன் அது ஒபேசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இருக்கிற இடை மேலே ஜாஸ்தியாக இருந்தால், ஸோ நம்ம பிஎம்ஐ அதெல்லாம் பார்த்தீங்களான்னு நம்மளுக்கு தெரியும் வந்து. அதனால் என்ன பண்ணுறோம்னா, லைக் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற இந்த கொழுப்பு ஜாஸ்தியாகும், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபேட். ஸோ அது ஜாஸ்தியானால் கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸும் என்ஜைம்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இம்பேலன்ஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் அண்ட் என்ஜைம்ஸ் இருக்கும் நம்ம பாடிக்குள்ளே, அது எல்லாமே திரும்பி அது ஹார்மோன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகும். ஸோ இந்த சைக்கிள் எல்லாமே அப்படியே போயிட்டே இருக்கும். அது மேலே இல்லாத போனால் நம்ம மசில் தசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மசில் மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் யங் ஏஜாக அந்த ஏஜிங் எஃபெக்ட்டும் நம்ம பாடி மேலே இருக்காது. ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் நிறைய நேரம் இருந்துட்டு ஜிம்முக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போவாங்க, ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீட்டுக்கு போவாங்க, மற்ற நேரம்லாம் ஜிம்மில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் எக்ஸசைசிங் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து டெய்லி ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னு ஓவர் எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற பற்றியும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ உடல் பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நாளைக்கு. யூஸ்வலாக நீங்கள் லாஸ்ட் டிகேட்ல பார்த்தீங்களான்னா ஆண்கள் பெண்களுக்கும் எல்லாருக்குமே நம்ம இப்போ உடல் பயிற்சியானது ஆக்டிவிட்டினஸ் கம்மியாயிடுச்சு. மேபி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுனாலையோ மெனி ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் போல் பண்ணலாம். பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுறதும் இல்லை அது பண்ணி ஜிம் போடுறதுக்கும் அதுவும் கொஞ்சம் நான் அது யோசிக்கிறேன். சில பேருக்கு என்ன எல்லாருக்குமே ஜிம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஸோ அதுவும் இல்லாத போனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கஷ்டப்படி பண்ணுறதுமே இஷ்டப்படி பண்ணுற போல இருக்கும். அப்போ தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் என்னென்னா டெய்லி பிரிஸ்க் வாக்கிங் ஒரு ஹேபிட் போல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஹேபிட் போல் பண்ணிடும் போது என்டார்ஃபின்ஸ் ஒரு ஹார்மோன் இருக்கும், அந்த என்டார்ஃபின் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த என்டார்ஃபின்ஸ் என்னென்னா இட் இஸ் லைக் அ ஃபீல் குட் ஹார்மோன். அது நீங்கள் சில பேர் பார்த்தீங்க எல்லாமே ரெக்கார்டு பண்ணுறதுக்காக லைக் வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை கின்னிஸ் புக் ரெக்கார்டு அதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்தும் ஒரு ஒரு புது புது அவங்க பயிற்சி எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்னடான்னா அது அவங்களுக்கு என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தி ஃபீல் லைக் வெரி குட் அண்ட் இட் வில் கோயிங் டு பி இன்க்ரீஸ் த இன்டிமசி அண்ட் ஹாப்பினஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அது அவங்களுக்கு எல்லாமே அந்த ஹார்மோன்ஸ் அந்த எஃபெக்ட் எல்லாமே லைக் இட்ஸ் கோயிங் டு பி ஃபீல் தம் லைக் ஐ மீன் எங்கர் இன் ஏஜ். ஸோ ஈவன் தட் இஸ் கோயிங் டு பி ரெஃப்ளெக்ட் ஆன் த ஸ்கின் அண்ட் ஐஸ் ஹேர் எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜிம்மிங் பண்ணல அப்படின்னாலும் கூட இந்த பிரிஸ்க் வாக் மூலமாக இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க கூட ஒரு சில பேருக்கு வந்து இந்த கொஞ்சம் சாப்பிட்டா கூட அதிகமாக வெயிட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி நடக்குது, இதுக்கும் ஏஜிங்க்கும் கூட என்ன சம்மந்தம் சொல்லுங்கள்? அது கண்டிப்பாக சில பேருக்கு ஹார்மோனுங்கள் இருக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் அண்ட் இல்லை அது போனால் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்டிரான் இந்த நாலு ஹார்மோன்ஸையும் அந்த உடம்பு இதெல்லாம் ஓவர் வெயிட் பண்ணுறதுக்கும் அதுவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஈவன் நம்ம ஆக்டிவிட்டியே இல்லை உள்ளக்குள்ளேயும் ஆக்டிவிட்டி இருக்கும். அந்த மெட்டபாலிசம்னு சொல்கிறோம், பேசல் மெட்டபாலிசம்னு சொல்கிறோம், அந்த பேசல் மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம பாடி அதெல்லாம் பர்ன் அப் பண்ணிகிட்டே இருக்கும் எனர்ஜி போல. அது அந்த ஆற்றல்னு சொல்கிறாங்க அதெல்லாம்
பண்ணப் பண்ணிடும். ஸோ அது பண்ணப் பண்ணுறதப்போ அது நல்லது. ஸோ ஈவன் சில பேர் என்னடானா சாப்பிட்றது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ், அந்த மாவோட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது நிறையா சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு அளவுக்கு தான், லைக் 50-60% தான் சாப்பிட்ணும். சில பேர் என்னடானா ஓவர் வெயிட் இருக்கிறவங்க, எடை ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, இல்லாத ஒபேசிட்டி இருக்கிறவங்க எல்லாமே, ஸோ ப்ரோட்டீன்ஸோட ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்டீங்களான்னா அந்த ப்ரோட்டீன்ஸையும் ஈவன் அந்த ஏஜிங்க்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது. வந்து ஜப்பானில் அந்த ஒகினாவா பகுதியில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப காலம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ஏன் நீங்கள் அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஜப்பான் உணவுகள் நமக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் தோணாலும் ஆனால் அந்த மோகம் இருக்கும்ல, யங்காக இருக்கணும் அப்படிங்கிற மோகத்தில் நிறைய பேர் கூட அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு டயட்டில் நம்ம ஃபாலோ பண்ண அவசியம் இருக்கா என்ன? அவங்களோட லைஃப் ஸ்டைல் இஸ் த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். அவங்க பார்க்குறது எல்லாமே ரைஸ் சாப்பிடுவாங்க நிறையா. அந்த ரைஸ் கூட நம்ம பாலிஷ் பண்ணுறது எல்லாமே பாலிஷ் பண்ணுறது, அந்த வெள்ளையாக இருக்கும் அந்த பச்சை அரிசி நம்ம அப்படி சாப்பிட்றோம், அப்படி ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க அவங்க. லைக் செமி பாலிஷ்டு போல் அது மேலே இருக்கிற அந்த விட்டமின்கள் எல்லாமே இருக்கும், அந்த ஈவன் அந்த மினரல்ஸ் எல்லாமே கண்கள் அதெல்லாமே இருக்கும். ஸோ அது கூட அவங்க சாப்பிட்றதும், தென் அது கூடவே அவங்க மீன் நிறைய சாப்பிட்றாங்க. ஈவன் நம்ம இந்தியாவில் கூட கொல்கத்தாவில் நீங்கள் பார்த்தீங்களான்னா அவங்க நிறைய, எஸ் அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்களா லைக் க்ளோயிங் ஸ்கின், அந்த தோல் எல்லாமே க்ளோ பண்ணிகிட்டே இருக்கும் பிரகாசம் வந்துமா. அண்ட் ஈவன் அந்த முடி கூட நல்லா இருக்கும், கருப்பு முடியாக இருக்கும், லைக் ஈவன் ஜொலிச்சுட்டே இருக்கிறவங்க. ஸோ அது அப்படி இருக்கும் அவங்களோட டயட்டை. தென் மீன் சாப்பிட்றதும், தென் வெஜிடபிள்ஸ் கூட நிறைய சாப்பிட்றாங்க, ரா வெஜிடபிளாக சாப்பிட்றாங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஜப்பானோட பொம்மை பார்த்தீங்களன்னா கண்டிப்பாக குடையவரும் கையில் இருக்கும். ஸோ வைல் கோயிங் இந்த அவுட்சைடு, ஸோ அந்த சன் எக்ஸ்போஷர் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்களோட அந்த ஸ்கின் பாதிக்கப்படாது. ஸோ அதனால இட்ஸ் லைக் யங் ஏஜ் போலவே அவங்க இருப்பாங்க. ஸோ வரும் இப்போல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து இதை பற்றி கான்சியஸ்னஸ் எல்லாருக்குமே இருக்குது, இந்த மாதிரி நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கணும், ஏஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு. பட் வந்து கான்சியஸ்னஸை விட ஐப் வந்து அப்சஷன் தான் ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்ல. எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நிறைய பேர் வந்து யங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னடமோ பண்ணுறாங்களே, தலையெல்லாம் நிற்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப நேரமாக, ரத்தம்லாம் வந்து தலைக்கு வந்துருமா அப்படி, அதுக்கப்புறம் யங்காக ஃபீல் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அழகா இருக்கிறதுக்கும் யங்கா இருக்கிறதுக்கும் பிடிக்கும். சோ அத பத்தி நிறைய क्वेश्चंसலாம் நம்ம வெச்சிருக்கோம், டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று.